ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு தக்காளி தொக்கு ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த தக்காளி தொக்கு நம்ம செஞ்சு வச்சுட்டா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், சாதத்தில் வந்து தக்காளி சாதம் மாதிரி பிரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த தக்காளி தொக்கு யாருக்காக செய்கிறேன்னா, பிருந்தாவோட பாவாவுக்கு, மாப்பிள்ளைக்காக தான் இன்றைக்கி இந்த தக்காளி தொக்கு செய்கிறேன். இன்றைக்கி பிருந்தா ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறான், அவளுக்கு கொடுத்து விடுறதுக்காக இந்த தக்காளி தொக்கு. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தக்காளி தொக்கு. லாஸ்ட் டைம் செஞ்சுட்டு வந்ததும் வச்சு நல்லா சாப்பிட்டாங்க, அது பிடிச்சிருந்தது. என்ன பண்ணி கொடுக்க சொன்னாங்க, அம்மா பண்ணிட்டாங்க. நான் எப்போ எப்படி தான் பண்ணுவேன்னா, தக்காளி தொக்கில் வந்து பூண்டை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட் அரைச்சி நான் சேர்ப்பேன். ஆனால் வந்து அந்த தக்காளி அந்த இதில் வந்து பூண்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பூண்டு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சாப்பிட்றது, அது ஒரு மாதிரி இருக்குது சாப்பிட போகுது அப்படின்னு சொன்னாங்களே. அது அதனால் இன்றைக்கி வந்து பூண்டை வந்து அதில் போட்டு ஃபுல்லாக அரைச்சி நான் செய்ய போகிறேன். வாங்க இப்போ தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். 1.5 கிலோ நல்ல பழுத்த தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க, நல்ல பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க, அப்போ தான் தொக்கு நல்லாயிருக்கும். இதை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளியை வந்து நான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 2 பீஸாக போட்டுருங்க, 4 பீஸாக போட்டு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து காரத்துக்கு ஒரு 7 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் காரம் மட்டும் தான் மெயின், அதனால் பச்சை மிளகாய் எவ்வளோ அதனால் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 பல் பூண்டு ஃபுல்லாக ஒரு கட்டி வந்து அப்படியே வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு, புளி கொஞ்சமாக புளி, இது கூடவே உப்பு, மஞ்சள் தூள், காஷ்மீர் சில்லி பவுடர், இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ அரைக்க போகிறோம். தக்காளி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிறேன், மொத்தமாக ஒரே இதில் போட வேண்டாம். தக்காளி பாதி தக்காளி மட்டும் போடுறேன். இது கூடவே இந்த பாதி பச்சை மிளகாய், பூண்டு, புளி, பச்சை மிளகாய் ஃபுல்லாகவே போட்டுடுறேன். உப்பு இப்போ கொஞ்சம் போட்டிருக்கிறேன், அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர், இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி அரைச்சாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற தக்காளி இதிலேயே சேர்த்து அரைச்சிடுறேன். தண்ணியெலாம் எதுவும் விட வேண்டாம், இந்த தக்காளியிலேருந்து வர தண்ணியே போதும். தாளிச்சிக்கலாம். 1 கப் நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் தான் தாளிக்கணும். 1 கப் நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேன். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு, பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை, அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த இதை மட்டும் அலசி ஊற்றுறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், அப்புறம் வந்து சுண்டி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்படியே கொதிக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு காரம்லாம் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். கொதிக்கட்டும், மூடி வச்சுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மூடி வச்சுக்கோங்க கண்டிப்பாக, இல்லைன்னா வெளியெல்லாம் தெரிக்கும். இப்போ திறந்து பார்த்துக்கலாம். சிம் பண்ணிக்கோங்க, இப்போ நிறைய கொதிச்சிட்ருக்குது, இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குது, அதனால் சிம் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு என்ன இந்த அளவுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கிறேன், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, காரம் கரெக்டாக இருக்குது. நம்ம காஷ்மீர் சில்லி பவுடர் வேறு சேர்த்தோம்ல, இந்த அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்க வேண்டாம், அப்படியே கொதிக்கட்டும். நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறதா இருந்தோன்னா 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கொதிக்கட்டும் திரும்ப. 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு, இப்போ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா சுண்டி வந்திருக்குது. இப்போ நான் சிம் பண்ணிக்கிறேன், சைட்லலாம் இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, அடி பிடிக்காது. இப்போ இதை சிம்லேயே வச்சிடுறேன், அப்படியே கொதிக்கட்டும். இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மூடி வச்சுக்கிறேன் திரும்ப, கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சு கொதிக்க வச்சுருக்கிறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி வரணும். இப்போ நல்லா அடி கொண்டு கிண்டி விட்டுக்கோங்க. இனி நம்ம மூடி வைக்க வேண்டாம், இப்படியே கொதிக்கட்டும். சிம்மில் வச்சுக்கிறேன், பார்த்து மேலே திரிச்சிடாமல் பார்த்துக்கோங்க, அப்படியே இருக்கட்டும், கொதிக்கட்டும். இனி அப்படியே இருந்துச்சுன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டும். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது.
இன்னும் அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், இன்னும் நல்லா சுண்டி வந்துடும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த மாதிரி வரணும். இப்படி நம்ம எடுத்து போடும் போது கரண்டியோடு சேர்ந்து வரணும். இப்போ நமக்கு தக்காளி தொக்கு ரெடி. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு ஏர்டைட் பாக்ஸில் இல்லைன்னா கிளாஸ் பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா சூடான சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. மின்னா நீ சாப்பிட பார்க்குறியா? இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. மதியம் சாப்பிட்டுட்டு சாந்திர பிருந்தா ஊருக்கு கிளம்புறதா இருந்துச்சு. கிளம்பிட்டு இருக்கும் போது தான் மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி, கிளம்ப வேண்டாம் அங்கேயே இரு, எனக்கு வந்து சென்னையில் வேலை இருக்குது, முடிச்சுட்டு நான் நைட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. அதனால் இன்னொரு நாள் கூட பேரன் கூட இருக்க போகிறோம். ஜாலியாக ஆயிடுச்சு. கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் பேரன் கூட இருந்தேன்னா சந்தோஷம் தானே. நைட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தவங்களுக்கு சிகப்பரிசி தோசையும் தக்காளி தொக்கும் வச்சு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு ரொம்ப பிடிச்சி சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. சொல்லுங்க நான் சாப்பிட்டுட்டு. இந்த வாட்டி பூண்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லைல்ல, அரைச்சி செஞ்சிருக்கிறோம். மீன் குழம்பு கூட தொடல. இது நல்லா மகளே, நீ சாப்பிடியாடா? நாங்க சாப்பிட்டாச்சு எல்லாமே. ஒரே முந்து மீன் குழம்பு கிட்லிக்கு எப்படி இருக்கா? ஜுமா நல்லா இருக்குமா?